என்னோட திரைப்படத்தில் நடிப்பதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட முத்தையா முரளிதரனுடைய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட விஜய் சேதுபதி அந்த படத்திலிருந்து விலக வேண்டும் என்று தமிழக அமைப்புகள் பாரதி ராஜா போன்றோரெல்லாம் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நியாயமான விஷயமும் கூட. ஒரு முத்தையா முரளிதரனுடைய விளையாட்டு வீரனுடைய கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கே விஜய் சேதுபதிக்கு அனுமதி இல்லாத தமிழகத்தில் அந்த அதாவது அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தெளிவா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம், ராஜபக்சேவோடு சேர்ந்து கொண்டு அவர் வந்து ஈழ விடுதலை மக்களுக்கு துரோகம் செய்தார் அப்படிங்கறத அவர் சொல்லக்கூடிய காரணம். சரி, நியாயமாவே இருக்கட்டும். அந்த காரணத்திற்காக அவரை வந்து நீங்க படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் உரிமை இருக்குது, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த பாரதி ராஜாவிற்கும் இங்க இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளுக்கும் இங்க கண்டனம் தெரிவிக்கக்கூடிய சினிமாக்காரர்களுக்கும் அதே ராஜபக்சேவோட போய் நாடகமாடி பரிசு பொருள் கொடுத்து வந்த தொல் திருமாவளவனையும் கனிமொழி அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களையும் எப்போது பதவி நீக்கம் செய்வதற்கும் கட்சியை தடை செய்வதற்கும் நீங்க குரல் கொடுக்க முடியுமா, கேட்க முடியுமா? அது செய்யக்கூடிய துணிச்சல் மட்டும் உங்களுக்கு வரமாட்டேங்குது. ஒரு சினிமாவில் ஒரு தமிழனுடைய, அவன் ஒரு ஈழத்தமிழன், அவன் அந்த தமிழனுடைய படத்தில் நடிப்பதற்கு தடை கேட்பதில் நியாயம் இருக்கக்கூடிய உங்களுக்கு, துணிச்சல் இருக்கக்கூடிய துணிச்சல்காரர்களுக்கு ஏன் தமிழகத்தில் திமுகவையும் காங்கிரஸையும் தடை செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய கேள்வி எழவில்லை? எழுமா? அந்த 28,000 கோடி ரூபாய்க்கு மீது, அந்த 28,000 கோடி ரூபாய்க்கு மேல் அதில் முதலீடு செய்ய கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஜெகத் ரட்சகன் அவர்களை பதவி விலகச் சொல்லவோ இல்ல அவர்களை கண்டிச்சோ ஏன் யாருமே தீர்மானம் போடக்கூடிய துணிச்சல் வரல? ஏன் துணிச்சல் வரல? நாடகம் ஆடிய ஒற்றை நாடகம் ஒரு நாள் உண்ணாவிரதம் என்ற உலகத்திலே ஒரு புதிய நாடகம் ஆடி ஈழத்தமிழர்களை குத்துக்கொண்டால் கொலை செய்தார்களே, அவர்களை கேட்கக்கூடிய துணிச்சல் ஏன் உங்களுக்கு வரவில்லை? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் இந்த நியாயத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கிரிக்கெட் வீரன் அவன் விளையாடுறான், அவ்வளவுதான். அதே கிரிக்கெட் மேட்ச் நம்ம வந்து இதே தயாநிதி மரன் தேவைனா முத்தையா முரளிதரனுக்கு காசு கொடுத்து கூட அவர் டீம்ல சேர்த்துக்குவார். கேட்டா அது விளையாட்டு, அது விளையாட்டா இருக்கும். ஆனா இவங்க நேரடியான உறவுகள் வச்சுக்கிட்டு தமிழீழத்தை வந்து கொள்ளுவாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? முத்தையா முரளிதரனுடைய சினிமாவை நடிப்பதற்கு தடை சொல்ல தமிழக மக்கள் தயவு செய்து ஈழத்தமிழர்களுக்கு விசுவாசம் செய்ய வேண்டும் என்றால், ஈழத்தமிழர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால், தமிழகத்தில் காங்கிரஸையும் திமுகவையும் தடை சொல்லி கேட்க வேண்டும். அந்த நாள் எப்போது வருகிறதோ அப்போது இந்த நாடக நடிகர் பாரதிராஜா போன்ற சினிமா கூத்தாடிகளுடைய பொய் முகத்திரை கிழிபடும். நன்றி.